पंडित जवाहरलाल नेहरू पिरंदनाल विழாவில் அவருக்கு வணக்கம் தெரிவிப்பதில் தமிழக காங்கிரஸ் பெருமை கொள்கிறது. இந்தியாவை உருவாக்கிய மாபெரும் சீலர்களில் நேரு பிரான் அவர்கள் முதன்மையானவர். இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பை உருவாக்கியவர் அவர்தான். ஏழை எளிய மக்களுக்கு இடஒதுக்கீட்டிற்கு வழிவகுத்தவர் அவர்தான். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை முதன் முதலாக திருத்தி இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு வழிவகை செய்தவர் அவர்தான். இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை வளர்த்து இந்தியாவினுடைய சோஷலிச கொள்கைக்கு உரமாக நின்றவர் அவர்தான். எனவே அவரை போன்ற ஒரு தலைவரை நினைவு கூர்வதிலே நாங்கள் பெருமை அடைகிறோம். தமிழகம் மிகப்பெரிய மழை பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு காணாத வகையில் மழை பெய்திருக்கிறது. கடந்த 4 தினங்களில் 5 மடங்கு மழை அதிகமாக பெய்திருப்பதாக வானிலை நிலையம் சொல்கிறது. எனவே மத்திய அரசாங்கம் உடனடியாக 1000 கோடி ரூபாய்க்கு குறைவில்லாமல் மாநில அரசிற்கு நிதி உதவி அளித்தால்தான் பல கட்டுமான வேலைகளை நிவாரணப் பணிகளை வழங்க முடியும். இன்றைக்கு ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. கேதர்நாத்தில் பிரதம மந்திரி ஆற்றிய உரையை திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கோயிலில் அண்ணாமலை அவர்கள் ஒலிபரப்பி இருக்கிறார்கள். அது ஆலய சட்டத்திற்கு புறம்பானது. 1988 ஆண்டு வகுக்கப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் வழிபடுகிற இடங்களில் ஆலயங்களில் எந்த விதமான பிரச்சாரத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்வது தவறானது. அப்படி செய்கிறவர்களுக்கு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கலாம் என்று தீர்ப்பு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. எனவே தமிழக அரசு அண்ணாமலை மீது இதை ஒரு வழக்காக பதிய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸ்ரீரங்கத்தை சார்ந்த ஒரு பக்தர் இன்றைக்கு ஒரு செய்தியாக அதை வெளியிட்டிருக்கிறார். அதையே ஒரு குற்றச்சாட்டாக எடுத்துக்கொண்டு தமிழக அரசாங்கம் பாரதிய ஜனதா மீது அண்ணாமலை மீது வழக்கு பதிய வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது. கோவையில் ஒரு மாணவி தற்கொலையே பண்ணியிருக்காரு. தனியார் பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தல் அதிகமாயிருக்கு. மனிதர்களுடைய வக்கரங்களில் பாலியல் சீண்டல் என்பதும் ஒன்று. எனவே அது வந்து அருவருக்கத்தக்க, ஏற்றுக்கொள்ள முடியாத, அங்கீகரிக்க முடியாத ஒரு இழி செயல். அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். மேலும் கல்விக்கூடங்களில் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் கலந்தாய்வு செய்தல் வேண்டும், கவுன்சிலிங் வேண்டும். ஒருவர் தவறாக தன்னை அணுகுகிறார் என்றால் அதை புரிந்து கொள்கிற ஆற்றல் அந்த குழந்தைகளுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும். எனவே கல்வி நிலையங்களில் அதை போன்ற கலந்தாலோசனை செய்தார்.